ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நோய்கள் அப்படின்றது வந்து அவனுடைய முன்ஜென்மத்தின் வினை பயன்தான். பிறருடைய உழைப்பை அதிகமாக வாங்கி அவர்களுக்கு ஊதியம் கொடுக்காதவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பித்த நோய்கள். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறருடைய பணத்தை நாம் வந்து பணத்தையோ பொருளையோ அபகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய நோய் வந்து வாத நோய்கள். அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து சொல்லப்படுது. பொதுவாக நோய்களுக்குரிய கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கர்மாவை நமக்கு உச்சபட்சமாக சொல்லக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வந்து செவ்வாய் பார்க்கப்பட்டாலோ அல்லது செவ்வாய்க்கு சனி பார்வையோ செவ்வாய்க்கு கேது பார்வையோ இருந்தால் கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் பலகீனம் ஆகியிருப்பார்கள் என்று பொருள். விநாயக பெருமான் கிட்ட கூட அம்பிகையினுடைய உடலில் இருந்த ஒரு சில உபபாகங்கள் தான் விநாயகருடைய உருவம். ஆனால் அம்பிகையுடைய முழு சக்தியும் வேலாக யாருக்கிட்ட இருக்குது? முருகன் கிட்ட தான் இருக்குது. அப்போ என்ன நம்ம பண்ணணும்னா நோய் நீங்குவதற்கு முருகப்பெருமானுக்கு பஞ்ச அமிர்தங்களை சமர்ப்பித்து நாம் அதை சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் குறையும். அது நவபாஷான சிலையின் மீது படுகின்ற பொழுது அந்த நவபாஷானத்தில் இருக்கக்கூடிய வியர்வை துளிகளோடு இது கலக்கின்ற பொழுது அப்போது அவர் திருமேனியில் பட்ட அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, அந்த அமிர்தத்தை நாம் சாப்பிடும் பொழுது தேவர்களை எப்படி அமிர்தம் காத்ததோ அதே போன்று அதே அமிர்தம் அதே அபிஷேகித்த பஞ்சாமிர்தம் நம்மை காக்கும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்க. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகாக அன்னைக்கே சொல்லியிருக்காரு இல்லையா. ஆனால் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா தடிக்க விழுந்தால் ஹாஸ்பிட்டல் வாசலில் தாங்க விட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அன்றாடம் ஏதாவது ஒரு உடல் பிணி இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா. இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா, என்ன தாங்க பண்ணுறது? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேர்களே சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா சார், நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லும் போது சொல்கிறீங்க மனிதனுடைய ஆயுள் அப்படிங்கிறது 120 வருடங்கள், 60-60 பிரிக்கணும், இல்லறம் 60 வருடம், அப்புறம் வந்து முக்தியை தேடி அடுத்த 60 வருடம் அப்படின்னு சொன்னீங்க சார். இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா 40-50 கடக்கிறது இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எக்கச்சக்க நோய்கள் இருக்க தினம் தினம் ஒவ்வொரு மனிதனும் கைப்பிடி அளவிற்கு மாத்திரைகள் உண்ணக்கூடிய நிலையில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா, நாங்கள் எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியாதா, அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஓகேம்மா. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நோய்கள் அப்படின்றது வந்து அவனுடைய முன்ஜென்மத்தின் வினை பயன்தான். நாம் போன ஜென்மத்தில் எந்த மாதிரி உயிர்களுக்கு தீங்கிழைத்திருக்கிறோமோ அதற்குரிய உறுப்புகள் நம் உடலில் பாதிக்கப்படும். உதாரணமாக யாரெல்லாம் போன ஜென்மத்தில் மற்றவர்களுக்கு உணவளிக்க தவறினார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் வந்து கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். கபம்னாலே உடம்பு குளிர்ச்சியாகி சளி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாதம், இது எல்லாம் கபம் வேறு வாதம் வேறு. இப்போ உணவளிக்காதவர்களுக்கு கபம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிறருடைய உழைப்பை அதிகமாக வாங்கி அவர்களுக்கு ஊதியம் கொடுக்காதவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பித்த நோய்கள். இந்த பித்தம் உயர்வதால் ஏற்படுவது தான் வந்து பார்த்திங்கன்னா இருதய நோய். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு நோய்கள், மூளை தொடர்புடைய நோய்கள், அதே போல் ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய நோய்கள், இது எல்லாமே வந்து பித்தத்தன்மை வந்து ஒரு மனிதனுடைய உடலில் வளரக்கூடிய அமைப்பை பிறப்பால் ஏற்படுத்திவிடும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறருடைய பணத்தை நாம் வந்து பணத்தையோ பொருளையோ அபகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய நோய் வந்து வாத நோய்கள். ஏன்னா நோய்களை வந்து மருத்துவத்தில் வந்து பித்தம் கபம் வாதம் இப்படி தான் பிரித்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவளிக்காதவர்களுக்கு கபம், அதே போல் உழைப்பை வாங்கி கொண்டு பணம் கொடுக்காதவர்களுக்கு பித்தம், அதே போல் சொத்துக்களை எழுதி பிறருடைய பொருளை கவர்ந்தவர்களுக்கு வாத நோய். அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து சொல்லப்படுது. பொதுவாக நோய்களுக்குரிய கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கர்மாவை நமக்கு உச்சபட்சமாக சொல்லக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். ஏன்னா இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருக்கின்ற பொழுது மட்டும்தான்
அவருடைய ஜாதகத்தில் வந்து குருவினுடைய அனுகிரகமே கம்மியாக இருக்கும். ஏன்னா குரு பார்த்த கிரகம், குரு எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த உறுப்புகள் அந்த அவயங்கள் சரியாக வேலை செய்யும். எந்த இடத்தை செவ்வாய் பார்க்கிறதோ, எந்த இடத்தை சனி பார்க்கிறதோ அந்த அவயங்கள் வந்து சரியாக வேலை செய்யாது. அப்போது அதிக கர்மாவுடைய தொகுப்பே சனி செவ்வாய் காம்பினேஷன் தான். இப்போ 12 ராசி கட்டம் இருக்கு இல்லையாமா, அதில் நம்ம வந்து ஹியூமன் பாடியை 12 பிரிச்சிருக்காங்க. இப்போ மேஷம்னா தலை, ரிஷபம்னா முகம், மிதுனம்னா கழுத்து கைகள், கடகம்னா மார்பு, சிம்மம்னா வந்து முதுகெலும்பு வயிறு, கன்னி அப்படின்னா இடுப்பு அடிவயிறு, துலாம் அப்படின்னா பெண் மர்ம உறுப்பு, விருச்சிகம்னா ஆண் மர்ம உறுப்பு ஆசனவாய், தனுசுனா தொடை, மகரம் அப்படின்னா கால் மூட்டு, கும்பம் அப்படின்னா கணுக்கால், மீனம் அப்படின்னா பாதம். அப்போ என்னென்னா இந்த ராசிகளில் எந்த இடத்துல செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கிறாரோ அதற்கு உரிய உறுப்பு வந்து அவங்க உடம்புல கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகியிருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வந்து செவ்வாய் பார்க்கப்பட்டாலோ அல்லது செவ்வாய்க்கு சனி பார்வையோ செவ்வாய்க்கு கேது பார்வையோ இருந்தால் கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் பலகீனம் ஆகியிருப்பார்கள் என்று பொருள். இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையாமா, இதை தான் நாம் சந்திரன்னு சொல்கிறோம். இந்த சந்திரனுடைய தன்மை போயிட்டு சரியாக இரத்தத்தில் கலக்காது, அவங்க ரத்தமே எப்போதுமே அஃபெக்ட் ஆகும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ரத்தத்தில் போய் சேரவே சேராது. இது எல்லாமே வந்து கிரக ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய நோய்களுடைய விஷயம். ஏன்னா சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக ஜோதிடம் இருக்குது, ஜோதிடம் அறிந்து தான் அவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் நோய் வந்திருக்காங்க அப்படின்றதை பொறுத்து தான் நம்ம மருந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நான் சித்த மருத்துவர் இல்லை, அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிட நிலையை சொல்கிறேன். அப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை தருபவர் யார் அப்படின்னா எல்லோ உலகத்திற்குமே மருத்துவராக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து செவ்வாய் தான் கர்மானா அந்த அழிக்கக்கூடிய பொறுப்பும் யாருக்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் இருக்கு இல்லையா, அது யாருடைய அம்சம்னா அன்னையினுடைய அம்சம். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எப்படி வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறதோ அந்த தாயினுடைய வடிவமாகவே விளங்கக்கூடிய அந்த வேல். ஏன்னா அம்பிகையினுடைய முழு சக்தி யாருக்கிட்டையுமே இல்லை இல்லை, சிவபெருமான்கிட்ட கூட அம்பிகையினுடைய பாதி உடல் தான் இருக்கு, விநாயக பெருமான் கிட்ட கூட அம்பிகையினுடைய உடலில் இருந்த ஒரு சில உபபாகங்கள் தான் விநாயகருடைய உருவம். ஆனால் அம்பிகையுடைய முழு சக்தியும் வேலாக யாருக்கிட்ட இருக்குது, முருகன் கிட்ட தான் இருக்குது. அப்போது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களையும் தீர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா முருகன் கிட்ட தான் இருக்கிறது. அதனால தான் இந்த உலகத்தில் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள்லேயே பெரிய ஆள் யாருன்னா அகத்தியர், அவர் தான் வந்து சித்த மருத்துவத்தில் மிக சிறந்த சித்தர். அவருடைய குரு யாருன்னா முருகப்பெருமான். ஏன் அந்த அகத்திய மகரிஷிக்கு சிவபெருமான் கிட்ட கேட்க தெரியாதா, அம்பாள் கிட்ட கேட்க தெரியாதா? ஆனால் என்னன்னா எந்த சக்தி எங்கு ஒளிந்திருக்கிறது என்பதை அறிந்து அகத்திய மாமுனி முருகப்பெருமானையே குருவாக ஏற்று அத்தனை சித்த வைத்திய முறைகளையும் அற்புதமாக கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய உடம்புல வந்து நோய் உருவாகிறது அப்படின்னா அமிர்த கிரகங்கள் வீக்காகி இருக்குன்னு அர்த்தம். அமிர்த கிரகங்கள் அப்படின்னா யாருன்னா சந்திரனும் குருவும் தான். அப்ப என்ன நம்ம பண்ணணும்னா நோய் நீங்குவதற்கு முருகப்பெருமானுக்கு பஞ்ச அமிர்தங்களை சமர்ப்பித்து நாம அதை சாப்பிட்டு வந்தா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் குறையும். இந்த பஞ்ச அமிர்தங்கள் பூமியில இருக்குது, அது தோஷமற்றது, அதை தான் நம்ம பஞ்சாமிர்தம்னு சொல்றோம். பஞ்ச அமிர்தங்கள் மாறி எப்படி மாறுது, பஞ்சாமிர்தமாக மாறுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நவபாஷானம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பாஷானம் இருக்கிறது. அந்த 9 பாஷானங்களையும் சேர்த்து உருவாக்கியது தான் பழனிமலை முருகன். அப்போ பூமியில் கிடைக்கக்கூடிய அமிர்தங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா தீட்டில்லாதது அப்படின்றது அமிர்தம்னு அர்த்தம். அப்போ தீட்டில்லாத பொருள் என்ன அப்படின்னா பாலுக்கு தீட்டு கிடையாது, வாழைப்பழத்துக்கு தீட்டு கிடையாது, நெய்யுக்கு தீட்டு கிடையாது, தேங்காய்க்கு தீட்டு கிடையாது, தேனுக்கு தீட்டு கிடையாது. இது எல்லாம் கலந்த பொருள் தான் பஞ்சாமிர்தம். இந்த அமிர்தம் என்ன செய்யும்னா குருவையும் சந்திரனையும் வலுப்படுத்த வைக்கும். அது நவபாஷான சிலையின் மீது படுகின்ற பொழுது அந்த நவபாஷானத்தில் இருக்கக்கூடிய வியர்வை துளிகளோடு இது கலக்கின்ற பொழுது அதை ஒரு மனிதன் உட்கொள்ளுகின்ற பொழுது எவ்வாறு பார்க்கடலை கடைந்து தேவர்களை காத்தவர் யார், முருகன் தானே, இந்திரனை காத்தவர் யார், முருகன் தானே,
இந்திரனை மீண்டும் அரியணையில் அமைத்து வைத்தவர் முருகன் தானே. அப்போ அவர் திருமேனியில் பட்ட அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, அந்த அமிர்தத்தை நாம சாப்பிடும் பொழுது தேவர்களை எப்படி அமிர்தம் காத்ததோ அதே போன்று அதே அமிர்தம், அதே அபிஷேகித்த பஞ்சாமிர்தம் நம்மை காக்கும். அப்ப என்னன்னா, இந்த பஞ்சாமிரத வழிபாடு பழனியில மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த கோவில்களிலுமே இது பிரசித்தமா செய்வதில்லை. அபிஷேகம் பண்றாங்க, ஆனா அது ஒரு பிரம்மாண்டமா பண்றதில்லை. ஆனா முருகனுக்கு நோய் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அபிஷேகம் பஞ்ச அமிர்தம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாமிரத அபிஷேகம். அதை எப்ப பண்ணினா சிறப்பா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உங்க ஜாதகத்துல எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த நாளில் முருகனுக்கு செய்ய வேண்டும். உதாரணமாக இப்ப மேஷத்திலோ விருச்சகத்திலேயோ செவ்வாய் சனி இருக்கிறார் அப்படின்னா அவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில செய்யணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்திலேயோ துலாமிலேயோ செவ்வாய் சனி இருக்குன்னா அவர்கள் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும். புதன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ செவ்வாய் சனி தொடர்பு இருக்குன்னா அவர்கள் புதன்கிழமை செய்ய வேண்டும். கடகராசியில் செவ்வாய் சனி இருக்குன்னா திங்கள் கிழமையில செய்யணும். சிம்ம ராசியில செவ்வாய் சனி இருக்கிறதுனா ஞாயிற்றுக்கிழமையில செய்யணும். தனுசு ராசியிலோ மீன ராசியிலும் செவ்வாய் சனி இருக்குன்னா அவங்க வியாழக்கிழமையில பண்ணணும். கும்பராசியில் மகர ராசியில் செவ்வாய் சனி இருக்குன்னா அவங்க சனிக்கிழமையில செய்யணும். இப்படி எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த நாளில் செய்யணும். ஏன் அந்த நாளில் செய்யணும்னு சொல்கிறேன்னா, எந்த கட்டமோ அந்த கிரகத்திற்குரிய அவையம் தான் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த கிரகத்திற்குரிய நாளில் நம்ம அந்த அமிர்த அபிஷேகத்தை பண்ணி அதை நாம் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் பொழுது, ஏன்னா அந்த பஞ்சாமிரதம் வந்து பார்த்தீங்கன்னா சகல அபிஷேகங்களும் முடித்ததற்கு பிறகு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த முருகப்பெருமானுடைய திருமேனியில் பட்டு நாம் அதை வந்து சாப்பிடுகின்ற பொழுது நம்மளுடைய நோய் முழுவதுமாக நிவாரணம் ஆகும். இது பழனியிலலாம் இப்போ பண்ண முடியாது, இப்பொழுதுக்கு அந்த அளவுக்கு பெரிதாக பிரசித்தமாக பண்ணலை. அதனால நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு, எல்லா ஆலயங்களுமே ஆகம விதிப்படி தான் அமைந்திருக்கிறது. அப்படி இல்லாமல் நிறைய அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட எத்தனையோ திருத்தலங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த இறைவனுக்கு இந்த பஞ்ச அமிர்த அபிஷேகத்தை உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பரிசீலனை பண்ணி செவ்வாய் சனி தொடர்பு எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து நம்ம செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நோய் விலகும். அதே போல வந்து குழந்தை இல்லாதவர்கள் இந்த பஞ்ச அமிர்தத்தை வாங்கி உண்ணும் பொழுதும், அதே போல கர்ப்பமாக இருக்கக்கூடிய கர்ப்பஸ்திரிகள் இந்த பஞ்ச அமிர்தத்தை அபிஷேகம் செய்து உட்கொள்ளும் பொழுதும் அந்த சிசு மிக சிறப்பாக வளரும், அறிவில் சிறந்து விளங்கும். ஆகையினால் நோய்க்கு நிவாரணமாக கலியுகத்தில் இருக்கணும்னு தான் போகர் வந்து பழனியில உருவாக்குனார். ஏன்னா கலியுகம்னாலே கண்டிப்பா நோய் பெருசா இருக்கும், அந்த நோயை தீர்க்கறதுக்கு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், அது வந்து பழனி ஆண்டவர் ஒருவர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கொடைக்கானலில் பூம்பாறை, பூம்பாறை முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இது இரண்டுமே வந்து போகரால் உருவாக்கப்பட்டது தான். இந்த இடத்தில் வந்து பஞ்ச அமிர்தங்கள் நாம் வந்து அபிஷேகித்து உட்கொள்ளுகின்ற பொழுது மிக சிறப்பான நல்ல பலன்கள் அந்த அவருக்கு கிடைக்கும். ஆகையினால நம்ம உடம்புல எத்தனை நோய்கள் இருந்தாலும் அத்தனை நோய்களையும் இந்த பஞ்சாமிர்தம் என்பது நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆகையினால நோய்கள் அதிகமாக இருப்பவர்கள் கரெக்டாக ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி அவர்கள் எந்த நாட்களில் இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை செய்தால் அவர் நோய் குணமாகும் என்பதை தெரிந்து கொண்டால் மிக 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 சிறப்பு. அற்புதம் சிறந்தது. ஆரோக்கியமான வாழ்வே நிறைவான செல்வம் அப்படின்னு சொல்வாங்க. ஆரோக்கியத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முருகப்பெருமான் மருத்துவர், உலகின் மருத்துவரே அவர் தானே, அவருக்கு பஞ்ச அமிர்தத்தில் அபிஷேகம் பண்ண வேணும்னு சொன்னீங்க. சரின்னு டக்குன்னு போய் எல்லாரும் பண்ணிட்டு நடக்கலையே அப்படின்னு யோசிக்க கூடாதுப்பா. அதிலும் ஒரு விஷயம் ஒளிந்து கிடைக்காது, என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்தை சரியானபடி கணித்து உங்களுக்கு உரித்தான நாளில் போய் செய்தால் மட்டுமே அதற்கு உரித்தான 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தெள்ள தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார். கோடான கோடி நன்றிகள். நன்றிகள் வெற்றிவேல் முருகா. என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு பயனுள்ள தகவலோட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.